கொஞ்சம் கூட வந்து அழுக்கு எதுவும் இருக்க கூடாது, அப்படி ஏதாவது அழுக்கு இருந்தா சரியா ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் ஆயில் இல்லாம நல்ல வாட்டர் ஸ்ப்ரே 80% ஈரம் இருக்கிற மாதிரி நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்ல வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் கூட சிக்கு இல்லாம நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல்ஸ் ஹேர்க்காக யூஸ் பண்ண போகிற ஒரு ப்ராடக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லோரியலோட. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிசிறு ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். இது வந்து லேயர் லேயராக எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு லேயருக்கு நம்ம இந்த குவான்டிட்டியில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நல்லா கையில் நல்லா ஸ்மச் பண்ணிக்கோங்க. ஸ்மச் பண்ணிவிட்டு ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல் ஹேருமே நீங்கள் ஸ்டைல்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு தான் ஹேர் வந்து ஹேர் டூவே நீங்கள் பண்ண முடியும். நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல ப்ளோ ட்ரை வந்து நம்ம பண்ணிடலாம். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் டூக்கு ப்ளோ ட்ரை ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் ஐனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கிரிம்பிங்கே பண்ணணும் சரியா. இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து நம்ம ஃபுல்லாக ஐனிங் கொடுத்துடலாம். ஐனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐகானிக்கோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணுற ஐனிங் மிஷினை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மிஷின்ஸ் விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பிராண்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஐனிங் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும், நல்ல ஐனிங் வந்து நல்ல ப்ராப்பரான ஐனிங் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது கிரிம்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிரிம்பிங் பார்த்தீங்கன்னா செக்ஷன் செக்ஷனாக எடுத்து நல்லா க்ரிம் பண்ணுங்கள். க்ரிம் பண்ணால் தான் வந்து நம்ம நினச்ச மாதிரியான ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வந்து இவங்களுக்கு ஸ்டைல்ஸ் ஹேர் தான் பண்ண போகிறோம், அதனால தான் இவ்வளோ ஹேர் ப்ரிப் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்றதுனால பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்டைல்ஸ் ஹேர் எல்லாமே வந்து நம்ம வந்து நினச்ச மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே லேயர் லேயராக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஃபுல்லாக பாருங்கள் அதோடய ஃபினிஷிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. இந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் நினச்ச மாதிரியான ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக நீங்கள் போட முடியும். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செக்ஷன் பிரிச்சுக்கிறேன். இப்போது இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து எடுத்துகிட்டு ஆப்போசிட்லேயுமும் ஃப்ரண்ட் செக்ஷன் நான் பிரிச்சுக்கிறேன். இப்போது இந்த ஹேர்லேருந்து தான் வந்து ஹேர் டூவே நம்ம பண்ண போகிறோம். இப்போ மீதி இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம கீழே ஒரு மஞ்சு பேண்ட் வந்து வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் மஞ்சு பேண்ட் வச்சு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம மேலே ஹேர் ஸ்டைல் போடும்போது இது டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, நான் அதனால தான் இதை பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டர்லேருந்து நம்ம செக்ஷன் எடுத்து நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான நான் செக்ஷன் நான் இப்போ பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பார்ட்டிஷன் நான் பிரிச்சுக்கிறேன். கரெக்டாக நேராக இருக்க மாதிரியான சென்டர் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கோங்க. இப்போது இதிலேருந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நான் ரெண்டு பார்ட்டிஷன் வச்சு ஸ்டைல்ஸ் பண்ண போகிறேன். அதுலேயே வந்து ஒன் சைடு வந்து 3 பார்ட்டிஷன், ஆப்போசிட் சைட்லேயும் 3 பார்ட்டிஷன் இருக்கா மாதிரியான ஃபுல்லிங் ஹேர் ஸ்டைல் இருக்கா மாதிரியான ஒரு ஹேர் டூ தான் நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோம் வச்சு நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துலருந்து நீங்கள் செக்ஷன் பிரிச்சுக்கோங்க. அதுவும் நான் செக்ஷன் வந்து எப்படி பிரிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஜிக்ஸாக் மாதிரி நான் பிரிக்கிறேன். இப்போது ஜிக்ஸாக் மாதிரி பிரிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம ஈஸியாக வந்து ஃபுல்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் ஜிக்ஸாக் மாதிரி எடுக்கிறேன். இதுலேயே ரெண்டு டைப்பில் நம்ம பண்ணலாம். ஒன்று நேராகவும் எடுத்து பண்ணிக்கலாம், இன்னொன்று ஜிக்ஸாக் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஹேரை வந்து லைட்டாக பேக் கோம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ளாட் ஆகிடும். நார்மலாக அப்படியே நம்ம வைக்கும் போது
ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்தால் அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் லைட் பேக்கும் பண்ணிவிட்டு என்னோடய ஹேண்ட்ஸில் வந்து நல்லா கொஞ்சம் கூட வந்து டேங்கிள்ஸ் இல்லாமல் கோம்ப் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து ஷைன் ஸ்ப்ரே அடித்து இன்னொரு டைம் நான் நல்லா கோம்ப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைலுக்குலாம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே, அதுவும் ஸ்மூத்னிங் ஸ்ப்ரே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள், என்னோடய ஃபிங்கர்ஸை எந்த அளவுக்கு நான் வந்து திருப்புறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணேன் இல்லையா, அதில் வந்து சிக்ஸாக் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துலேருந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ஒரு லேயரை மட்டும் நான் மேலே ஃபுல் பண்ணுறேன். அப்படி ஃபுல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம நினச்ச மாதிரியான அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போது நம்ம பார்க்கும் போதே எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றத நீங்களே விசிவலாக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும் போதும் இதே மாதிரி ஈஸி மெத்தடில் ட்ரை பண்ணி லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே இதே மாதிரி சூப்பரான அந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு அழகாக வரும். ஒன் செக்ஷன் வந்து லாக் பண்ணியாச்சு. இப்போது அதே ஆப்போசிட்டில் வந்து இதே மாதிரி நம்ம ஜிக்ஸாக் எடுத்து அந்த ஹேர் ஸ்டைலை வந்து லாக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஃப்டோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாமல் அப்படியே நல்லா இருக்கும், அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது ஆப்போசிட்டில் வந்து ஜிக்ஸாக் எடுத்துக்கலாம். எப்படி நம்ம அந்த சைடு எடுத்தோமோ அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைட்டாக வந்து பேக் கோம் பண்ணுங்கள். டேங்கிள்ஸ் இல்லாமல் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது. டேங்கிள்ஸ் இல்லாமல் கோம் பண்ணிவிட்டு லைட்டாக பேக் கோம் பண்ணுங்கள். அதே மாதிரி குட்டி குட்டி பிசுறாரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் அழகாக ஷைன் ஸ்ப்ரே அடித்து அதில் எல்லாமே வந்து கவர் பண்ணுங்கள். அப்படி கவர் பண்ணும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நிறைய நம்ம ஷைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அழகாக கோம் பண்ணுங்கள். கோம் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபிங்கரில் வச்சு நல்லா டியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூப்பராக வந்துடும். இதே டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும். அழகாக வந்து ஒரு ட்விஸ்ட்டு அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபுல் பண்ணுங்கள். ஃபுல் பண்ணிவிட்டு மீதி இருக்க பாதி வந்து அப்புறம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லிங் பொறுத்த வரைக்கும் பாதி பாதியாக நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம அழகாக அந்த ஃபினிஷிங் வரும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது கோம் பண்ணிக்கோங்க. கீழே கோம் பண்ணிவிட்டு அப்படியே பின்னு பாபி பின்ஸ் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டால் இப்போ பாருங்கள் சென்டரில் இருக்க அந்த பார்ட்டிஷன் மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஹேர் ப்ரிப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரியான ஹேர் டூ நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். இது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமான ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ப்ரிப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். செகண்ட் செக்ஷன் வந்து நான் பண்ணுறேன். செகண்ட் செக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அதே ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் தான் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே பண்ணலாம், இருந்தாலுமே நம்ம ஜிக்ஸாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னமும் நம்ம நினச்சதை விட அழகாகவே இருக்கும். அதனால தான் நான் வந்து இவ்வளோவும் பொறுமையாக நான் இந்த ஹேர் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நார்த் இண்டியன்ஸ்க்கு வந்து ரொம்ப மோஸ்டாக வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் அதிகமாக பண்ணுவாங்க இல்லையா. அதனால் என்னோடய ப்ரைடுக்கோ என்னோடய கிளைண்ட்டுக்கோ இந்த மாதிரி இருந்தால் நான் பொறுமையாக டைம் எடுத்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒர்க் நம்ம பண்ணணும். அது அந்த ஒர்க்கை பண்ண நம்மளுக்கு கண்டிப்பாக ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி அந்த நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஹேர் ஸ்டைலில் தான் நம்ம ஒரு மேக்கப்பை வந்து அழகுபடுத்தி காட்டுறது நம்மளோட முகத்தில் இருக்க மேக்கப்பை விட நம்மளோட ஹேர் ஸ்டைல் தான் வந்து ஒருத்தவங்களோட அழகே வந்து நல்லா இன்னமும் எங்கே காமிக்கிறதும் சரி இன்னும் அழகு பற்றி காமிக்கிறதுமே சரி அந்த ஹேர் ஸ்டைல் தான். இப்போது வேக்யூம் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணியாச்சு. ட்விஸ்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கேப்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் தெரிகிறத ஃபைபர் பவுடர்ஸ் கூட நீங்கள்
ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா கேப்ஸ் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளியும் இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் செக்ஷன் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த ஆல்ரெடி எடுத்துருப்போம் இல்லையா, அங்கே வந்து ஜிக்ஸாக் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக இருக்காது. அதனால் லைட்டாக பேக்கும் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஃப்ரண்டில் வந்து கொஞ்சம் பஃபினஸ் வேணும் அப்படின்றதுனால ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட் பேக்கும் ஃப்ரண்ட்டில் தெரியாமல் லைட் பேக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதையுமே வந்து ஃபுல் பண்ணி பின்னாடி எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிவிடுங்க. இது எந்த இடத்துல நம்ம ஃபுல் பண்ணுறோமோ அதுக்கு நேராகவே எடுத்துகிட்டு வந்து கீழே நீங்கள் லாக் பண்ணுங்கள். இங்கேருந்து நேராக கொண்டு போய் சென்டரில் தான் லாக் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு போட்டிருக்க அந்த ஹேர் ஸ்டைலுமே வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு தனி லுக்காகவே உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் உங்களுக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலயே லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ லாஸ்ட் வந்து பாபி ஃபின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. இப்போது ஆப்போசிட்டில் வந்து செகண்ட் லேயர் நம்ம போயிடலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுறேன். ஃப்ரண்டில் எப்படி நம்ம ஆப்போசிட் சைடில் எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரியே பேக்கும் பண்ணிவிட்டு ஷைன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அழகாக வந்து ஒரு டிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லிங்கை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸியாக வந்துடும். அதே மாதிரியாக நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃப்ரண்ட் செக்ஷனுமே இதே மாதிரி தான் பண்ணணும். இதே மாதிரி தான் சேம் டெக்னிக்கை வச்சு நம்ம எல்லா ஃபுல்லிங்க்குமே ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபுல்லிங்கில் வந்து ஒரு குழப்பமே வராது. ஏன்னா ஃபுல்லிங் ஹேர் ஸ்டைல்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஹேர் ஸ்டைல். நம்ம கற்றுக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கற்றுக்கிட்டோன்னா நம்ம எல்லாத்துலேயுமே இந்த ஃபுல்லிங் ஹேர் ஸ்டைலை சூப்பராக பண்ணலாம். அதுவும் அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுல்லிங் டெக்னிக் வச்சு நம்ம பண்ணும்போது அவ்வளோ சூப்பரான அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம விசிபிளாக பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்லேயுமே நான் லைட்டாக ஃபுல் பண்ணிக்கிறேன். ஃபுல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் வந்து பன் செக்யூர் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஹேர்டு பண்ணுறதோ, ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நார்த் இண்டியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பன் தான் வைப்பாங்க. இல்லை பன் அப்படி இல்லைன்னா வந்து ஹெவியான ஹேர் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்களே. இப்போது நம்ம ஹேர் ஸ்டைல் எல்லாம் முடிச்சாச்சு. ஹேர் ஸ்டைல் முடிச்சு நெத்திச்சுட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெத்திச்சுட்டியை அழகாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் கீழே வந்துட்டு பன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பன் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு டைம் வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்த்துருங்க எப்படி இருக்குது அப்படின்றத. ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் சூப்பரான ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கஷ்டம்தான், இருந்தாலும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹேர் ஸ்டைலுமே அவ்வளோ ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே லப்பர் பேண்ட் போட்டு இந்த டோனட் வச்சு நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லப்பர் பேண்ட் வச்சு ஒரு பன் மாதிரி க்ரியேட் பண்ணிடுறேன். ஏன்னா பன் மாதிரி க்ரியேட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோசஸ் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ரோசஸ் வச்சு லாக் பண்ண போகிறோம். ஒரு கொண்ட ஹேர்ஸ்டைல் ஒரு பன் ஹேர்ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோனட் ரொம்ப முக்கியம். இதில் வந்து பெரிய சைஸ் டோனட்டே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கொண்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பெரிய டோனட்டே நான் வச்சுக்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு லாக் பண்ணுறேன். லப்பர் பேண்ட் போட்ட பிறகு இப்போ சைடில் இருக்குது இல்லையா அந்த ஹேர்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே ஃபுல்லாக முறுக்கி முறுக்கி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே இடத்துல செக்யூர் பண்ணி அதை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணி முடிச்சிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட விட்டோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரவுண்ட் வேணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோசஸ். இப்போ இந்த குட்டி குட்டி ரோசஸ் வச்சு நம்ம இந்த ஹேர் ஸ்டைலில் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ண பிறகு அந்த லுக் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரோசஸில் இந்த மாதிரி யூபின் ஒன்று எடுத்துக்கோங்க. யூபின் வச்சு இதில் சென்டரில் வந்து சென்டரில் இந்த மாதிரி குத்திடுங்க. குத்திட்டு இந்த மாதிரி வருது இல்லையா, இதை கொண்டு போயிட்டு அப்படியே ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து கண்டினியூஸாக அப்படியே நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணலாம்.
சென்டர்ல பிளேஸ் பண்ணுங்க. அப்ப வந்து கேப் வந்து நம்மளுக்கு தெரியாம ஃபுல்லா வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி வைக்கிறேன். கொஞ்சம் ஒன்று பின்னாடி தலை கட் ஆகும். இப்போ நம்ம இந்த பன் ஃபுல்லாகவே வந்து ப்ரோசஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு மேலே நீங்கள் நெட் போடுறதுலாம் போடலாம், இல்லை அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுடலாம். இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.